மலமளவென வெயிட் குறைக்க வைக்கும் குதிரைவாலி அரிசி உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் அரிசியை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் குதிரைவாலி அரிசி அப்படி இல்லை மூங்கில் அரிசியை போலவே பல்வேறு சிறப்புகளை கொண்டிருப்பது குதிரைவாலி அரிசி குதிரைவாலி அரிசியில் வைட்டமின் ஏ பி சி டி கே இரும்பு சத்துக்கள் மெக்னீசியம் காப்பர் போன்றவை உள்ளன அத்துடன் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் பி கரோட்டின் மாவுச்சத்து கால்சியம் ரிபோஃப்ளவின் போன்ற சத்துக்களும் நிறைந்திருப்பதால் தான் உணவு பட்டியலில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது குதிரைவாலி அரிசியை பொறுத்தவரை கோதுமையை விட அதிக சத்துக்களை கொண்டது அதாவது கோதுமையில் இருக்கும் நார்ச்சத்தின் அளவை விட ஆறு மடங்கு நார்ச்சத்து இந்த குதிரைவாலியில் உள்ளது இந்த அரிசியின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் இருபத்தி ஐந்து கிராம் அரிசியை சமைத்தால் எழுபத்தி ஐந்து கிராம் முதல் தொன்னூறு கிராம் வரை சாப்பாடு கிடைக்குமாம் அத்துடன் அறுபத்தைந்து கலோரிகள் வரை கிடைப்பதுடன் அபரிமிதமான நார்ச்சத்துக்களும் கிடைக்கும் இருபத்தி ஐந்து கிராம் குதிரை வாலியில் இரண்டு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் முதல் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் வரை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய லிஸ்டில் இந்த குதிரை வாழை உள்ளது மிக குறைந்த அளவே கலோரிகள் உள்ளதாலும் மலச்சிக்கல் பிரச்சினையை எளிதில் தீர்த்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாலும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த அரிசியை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் உடலில் நச்சுக்கள் உப்புக்களையும் வெளியேற்றும் தன்மை இந்த அரிசிக்கு உள்ளது கார்போஹைட்ரேட் வேகமாக செரிப்பதை இந்த அரிசி தாமதப்படுத்துவதுடன் உடலில் குளுக்கோஸ் அதிகரிப்பும் கட்டுப்படுத்தி குளுக்கோஸ் அளவையும் மெதுவாக வெளியிடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக உள்ளது ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அரிசியை எடுத்துக்கொண்டால் அனிமியா பிரச்சினை தீரும் அடிக்கடி குதிரைவாலி அரிசியை சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்குகிறது இதய நோயாளிகள் ரத்த அழுத்தும் பிரச்சனை உள்ளவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அரிசியை பயன்படுத்தலாம் இதனால் தசைகள் எலும்புகள் வலுவாக்கும் ஆனால் இந்த அரிசியை நன்றாக ஊற வைத்து வேக வைத்து சமைக்க வேண்டும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க